ஒரு முனிவரிடம் சென்று ஒரு இளைஞன் கூறினான், வாழ்வில் பலவிதமான இன்னல்களை சந்திக்கும் போது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே என் மனதில் மேலோங்கி காணப்படுகிறது. நான் வாழ்வில் தற்கொலை எண்ணங்களை தவிர்த்து வாழ வழிகாட்டுங்கள் என்றான். உடனே முனிவர் அவனிடம் ஒரு கதையை சொன்னார். ஒரு முயலும் தற்கொலை செய்து கொள்ள எண்ணியது. காரணம், முயலை சுற்றிலும் பலவிதமான பாதிப்புகள் இருந்தது. ஒருபுறம் வேடன் அந்த முயலை வேட்டையாட காத்திருந்தான், மறுபுறம் ஒரு புலி அதனை வேட்டையாட காத்திருந்தது, இன்னொரு புறமோ ஒரு நாய் இந்த முயலை கவ்வி செல்ல காத்திருந்தது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. நடுவே முயல் நின்று கொண்டிருந்தது. முயலுக்கு முன்பாக ஒரு ஆறு ஓடியது. முயல் சிந்தித்தது, இவர்களின் கையில் சிக்கி உயிர் விடுவதை விட தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்று எண்ணியது. எனவே தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு ஆற்றில் குதிப்பதற்காக ஆற்றின் கரைக்கு வந்தது. முயலை கண்டு பயந்து போன கரையிலிருந்த தவளைகளெல்லாம் தங்களை காத்து கொள்ள ஆற்றில் குதித்தன. அதை பார்த்த முயல் நினைத்தது, நம்மை பார்த்தும் அஞ்சுபவர்கள் இவ்வுலகில் இருக்கிறார்கள் என்றால் நாம் ஏன் அஞ்ச வேண்டும் என்று எண்ணியவாறு அங்கிருந்து விரைவாக ஓடி மூவரின் கையிலிருந்தும் உயிர் தப்பியது. தற்கொலை செய்து கொள்வதற்கு மன வலிமை தேவை. அந்த மன வலிமையே சுற்றியுள்ள இடர்களையெல்லாம் எதிர்கொண்டு வாழுவதற்கும் வலிமை தரும். இதனை உணர்ந்து கொண்டு இன்னல்களை கண்டு அஞ்சாது மன வலிமையோடு எதிர்த்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வெற்றி உன் வசமாகும் என்று கூறி முனிவர் இளைஞனை அனுப்பி வைத்தார். இன்று நாம் வாழும் இந்த உலகத்தில் தடைகளை கண்டு தடுமாறாமல் தடைகளை படிக்கற்களாக எண்ணி ஏறி சென்று வாழ்வில் வெற்றியடைய இன்றைய நாளில் உள்ளத்தில் உறுதியேற்போம்.